வணக்கம். இது அறுசுவையும் ஆரோக்கியமும். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான மசாலா டீ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க. இந்த மசாலா சாய் பண்ணுறதுக்கு நமக்கு வந்துட்டு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். 2 கிராம்பு நான் வந்துட்டு 2 பேருக்கு வந்துட்டு இப்போது டீ போட போகிறேன். ஸோ அதனால் 2 கிராம் வந்து போதுமானதாக இருக்கும். நீங்கள் அளவு அதிகரிக்கும் போது இப்போ நான் சொல்கிற அளவு வந்துட்டு அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. 4 பேருக்குன்னா இன்னும் 2 போர்ஷன் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. 6 பேருக்குன்னா இன்னும் 2 அந்த மாதிரி. இது வந்துட்டு பட்டை, இது வந்து ஸ்ரீலங்கன் பட்டை, நமக்கு வந்துட்டு இலங்கை பட்டைன்னு சொல்லுவாங்க, சுருள் பட்டைன்னு கூட சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் அது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லெலாம் கிடைக்கக்கூடியது, கொடைக்கானலில் அப்புறம் கேரளாவில் இங்கெல்லாம் கிடைக்கக்கூடியது. இது நல்லா வந்துட்டு திக்காக இருக்கும். இதோட ஸ்மெல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு அந்த ஸ்ட்ராங் ஸ்மெல் வந்து ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் இதே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் மைல்டாக இருக்கும் இந்த ஸ்ரீலங்கன் பட்டை. ஸோ அதனால் நான் வந்து இது யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு வந்து இஞ்சி, அதே போல் 2 ஏலக்காய். ஏலக்காய் சேர்த்தோன்னா அந்த டீயோட டேஸ்ட்டும் அந்த வாசனையும் வந்துட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்துட்டு 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம லேசாக இடிச்சுட்டு எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து இந்த டீ போடுறதுக்கு எலை டீ எடுத்திருக்கேன். இது டீயில் வந்துட்டு 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து டஸ்ட் டீ, மோஸ்ட்லி வந்துட்டு நம்ம அதுதான் முன்னாடிலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து இந்த டீயும் வந்து எல்லா இடத்துலையுமே தாராளமாக கிடைக்குது. நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது டீ வந்துட்டு நல்லா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அதோடய ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த இலையெல்லாம் கூட அப்படியே இருக்கும். நான் இதை தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்துட்டு டஸ்ட் டீயை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டஸ்ட் டீனால் ரொம்ப தூள் தூளாக இருக்கும் இல்லையா, அதுதான் டஸ்ட் டீ. இப்போ இதில் இந்த 2 ஏலக்காய், 2 கிராம்பு பட்டை இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். இதை வந்து லேசாக நம்ம இடிச்சுக்கலாம். லேசாக அப்படியே க்ரஷ் பண்ணி விடுங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி இதையும் சேர்த்து லேசாக இடிச்சுக்கலாம். லேசாக தட்டினா போதுமானது. பாருங்க இந்த அளவுக்கு போதும். இதை அப்படியே நம்ம வெளில எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு 150 ml அளவுக்கு நான் தண்ணி ஊற்றுறேன். 2 டீ தான் நான் போட போகிறேன். நான் வந்து 150 ml அளவுக்கு தண்ணி விடுறேன். இது வந்து நல்லா சூடாகட்டும். ஏன் 150 ml? இது நல்லா கொதிக்கும். கொதிக்கும் போது அந்த டீயோட அளவு கொஞ்சம் வந்துட்டு நல்லா கம்மி ஆகிடும். அதனால தான் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே வச்சுருக்கேன். இப்போது இந்த தண்ணி நல்லா கொதிச்சுடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம இடித்து வச்சுருக்க இந்த மசாலாவை வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இதை தண்ணி வந்துட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம இதை சேர்க்கும் போது தான் அதோடய வாசனைலாம் வந்துட்டு நல்லா அது கூட வந்து மிக்ஸ் ஆகும். இப்போது 1.5 நிமிஷம் போல் இது நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம டீத்தூளை வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு 2 பேருக்குங்கிறதுனால 2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் மசாலா சாய் பண்ணல இல்லை நார்மல் சாய் பண்ணுறீங்கன்னா கூட ஃபஸ்ட் வந்து தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் டீத்தூள் போட்டு அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் பால் சேர்க்கணும். அப்படி செய்யும்போது தான் டீயோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். டைரெக்டாக பாலை ஊற்றிட்டு அது கூடவே தண்ணி ஊற்றி அதுலேயே வந்துட்டு சுகரு டீத்தூள் எல்லாத்தையும் போட்டு அப்படி கொதிக்க வைக்கிறது வந்து டேஸ்ட் வந்துட்டு எப்போதுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள் நான் வந்துட்டு இது நல்லா தண்ணி கொதிச்ச தனியாக. ஸோ நான் டீத்தூள் போட்ட உடனே வந்துட்டு அதோட கலர் வந்துட்டு அப்படியே வெளியில் வந்துருச்சு. இதுவே நீங்கள் பாலில் ஊற்றிட்டு அதில் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதோட கலர் வந்துட்டு அந்த பால் கூட சேர்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். பாருங்கள் எவ்வளோ டார்க்காக வந்துச்சு. நான் 2 ஸ்பூன் தான் சேர்த்தேன் டீத்தூள். எந்த அளவுக்கு நல்லா டார்க்காக வந்திருக்குன்னு பாருங்கள். இது ஒரு 2 நிமிஷம் வந்து கொதிக்கணும் நம்ம டீத்தூள் சேர்த்ததுக்கப்புறமும். டீத்தூள் சேர்த்து 2 நிமிஷம் வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த டைமில் பால் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு 100 ml அளவுக்கு இதில் வந்துட்டு பால் சேர்த்துக்க போகிறேன். பால் சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா கொதிக்கட்டும். பால் சேர்த்ததுக்கப்புறம் டீ இந்த மாதிரி பொங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் வந்து சுகர் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு 2 கப் அந்த டீக்கு வந்துட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்க்குறேன். உங்களுக்கு வந்துட்டு இன்னும் அதிகமாக பிடிக்கும்னா நீங்கள் இன்னொரு ஸ்பூன் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நீங்கள் டீயை வடிகட்டினதுக்கப்புறம் சுகரை வந்து சேர்த்திங்கன்னா தண்ணியாக ஆகிடும், ஒரு மாதிரி நீர்த்து போன மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் டீ வந்து கொதிக்கும் போது சுகரையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டிங்கன்னா டீ வந்துட்டு நல்லா திக்காக நல்லா குடிக்கிறதுக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். சுகர் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க.
அருமையான மசாலா டீ சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதான், இப்போ இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்தாச்சு, இப்போ இதை நம்ம வந்துட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட மசாலா டீ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.